வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன அளவு டேஸ்ட்டுக்காக புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, சின்ன வெங்காயம் 4, சீரகம், கொத்தமல்லி, மிளகு, உப்பு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தக்காளியை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டுங்க, புளியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இது இப்போது கொதிக்கட்டும் நல்லா. தக்காளி அது கொதிச்சிட்ருக்குங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து ரசப்பொடி என்னென்ன தேவையோ அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, அம்மிக்கல் இருந்தால் நீங்கள் அம்மிக்கல் அரைக்கலாம். சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா இப்போ தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ கூட பூண்டு, வரமிளகாய் இதையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு, இந்த எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிருச்சு. இப்போ இது சூடு ஆறினது, இதுலேருந்து நம்ம தக்காளியோட சக்கையை மட்டும் புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூடு ஆறிடுச்சு, இதுலேருந்து சக்காயை மட்டும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியோ புளியோ எதுவாக இருந்தாலும் அந்த ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சையாக மிக்சியில் அடித்து ஊற்றுறதை விட இந்த மாதிரி சக்கையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும், நல்லா புளிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். ரசத்துக்கு நான் மண் சட்டி வச்சுருக்கேங்க. மண் சட்டி வச்சிங்கனாலே தனியாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காய பொடியை நறுக்கி வச்சது. கருவேப்பிலை எப்பவுமே ரெண்டாக பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடி, இதை நான் வந்து பச்சையாக அரைச்சிருக்கேன். இது தேவைப்பட்டால் நீங்கள் சிம்மில், அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துட்டு கூட பொடிக்கலாம். தட்ட முடியாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கோங்க. நான் தட்டி எடுத்துருக்கேன், இதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெயில் வணக்கிக்கலாம். மஞ்சத்தூள் எண்ணெயில் வணங்கும் போதே போட்டுடலாம் எல்லாத்தையுமே. உப்பு, கல் உப்பு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கட்டி பெருங்காயங்கிறதுனால இப்போ கூடவே போட்டுடுறேன். பெருங்காயம் தூளாக இருந்தால் லாஸ்ட்டில் போட்டால் போதுங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க, இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நொர கட்டின உடனே இறக்கிடணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்போது மல்லித்தலை தூவிடலாம், அவ்வளோதாங்க. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.